பினாங்கில் கம்பீரமாய் தோற்றமளிக்கும் தண்ணீர்மலை ஸ்ரீபால தண்டாயுதபாணி ஆலயத்திலும் இவ்வாண்டு தைப்பூச திருவிழா பக்தி மனம் கமழ கொண்டாடப்பட்டு வருகின்றது. கடந்த ஆண்டை காட்டிலும் இன்று காலை அங்கு பக்தர்களின் படையெடுப்பு, நேர்த்தி கடன், கடைகளின் எண்ணிக்கை என்று அனைத்துமே ஏறுமுகமாகவே இருக்கின்றது. தண்ணீர்மலை ஆலயத்தில் இன்று அதிகாலை தொடங்கிய மக்கள் கூட்டம் அலைமோத தொடங்கியது. பக்தர்கள் முடி காணிக்கை, காவடி, பால்குடம் ஏந்துவது போன்ற தங்களின் நேர்த்தி கடன்களை சுமூகமாக செலுத்த ஆலய நிர்வாக தரப்பிலிருந்து 50க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கண்காணிப்பு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். தண்ணீர் பந்தலுக்கு பிரசித்தி பெற்ற தண்ணீர்மலை தைப்பூசத்தில் கலந்து கொள்வதே தங்களுக்கு மன திருப்தியுடன் கூடிய பேரானந்தத்தை அளிப்பதாக பக்தர்களில் சிலர் பர்னாமா செய்திகளிடம் பகிர்ந்து கொண்டனர். நாங்கள் இங்கே வர்றதே 48 hours இங்கே இருந்தாலும் சரி, 24 hours நாங்கள் இங்கே இருந்தாலும் சரி, நாங்கள் பசியாக போனதே இல்லை. நிற்கிற இடெல்லாம் தண்ணி கொடுப்பாங்க, நிற்கிற இடெல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க, வயிறு நிரப்பி தான் இங்கேருந்து அனுப்புவாங்க. ஸோ அப்பிலேருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு பினாங் தைப்பூசம்னா வந்து தண்ணீர் பந்தலுக்கும் சரி அன்னதானத்துக்கும் சரி அவ்வளோ ஒரு ஃபேமஸ். வருஷம் வருஷம் வந்து நீத்தி கடவுள் செய்வோம், நான் முட்டை போடுவேன், அப்புறம் வீட்டில் எல்லாம் பால் கொடம் எடுப்பாங்க. அதோடு இது நாங்கள் பினாங் இருந்தாலே தண்ணீர் பந்தலுக்கு ரொம்ப ஃபேமஸ். அதோட அன்னதானத்துக்கு சொல்லவே தேவையில்லை, அது வருஷம் வருஷம் சாப்பாடுக்கே பஞ்சம் இருக்காது. வரவங்களுக்கு வரும் வயிற்றோட போயே மாட்டாங்க. நான் வருஷம் வருஷம் பினாங் தான் வருவேன், ஏன்னா பினாங் வந்து ரொம்ப கிட்ட தைப்பீங்களே இது நேரம் எங்களுக்கு. அதுவும் இல்லாமல் பினாங்கில் வந்து ஆள் கூட்டமாக இருக்கும், நல்லா தைப்பூசம் நல்லா சிறப்பாக செய்வாங்க, மேலேயும் நல்லா பார்த்துப்பாங்க, நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. தண்ணி சாப்பாடுன்னு சொன்னாக்கா போகிற இடம் வர இடம் எல்லா இடத்துலையும் தண்ணி சாப்பாடு இங்கே அருமையாக கொடுப்பாங்க. யாரும் வந்து அவங்க பசியாக போனதா சரித்திரமே இல்லை பினாங்கில். அது எவ்வளோதான் கூட்டமாக இருந்தாலும் அது பினாங்க் வந்தால் தான் தைப்பூசம் மாதிரி இருக்கும். மேலும் ஆலயத்திற்கு வருகை புரியும் பக்தர்களின் பாதுகாப்பை பலப்படுத்த 18 ரேலா தொண்டு ஊழிய பணியாளர்கள் 24 மணி நேரமும் தொடர்ந்து சேவையாற்றி வருகின்றனர். ரெண்டு நாள் வேலையில் என்னென்னு கேட்டிங்கன்னா பாண்டவர் இங்கே போதுமான பாதுகாப்பு மக்களுக்கு பக்தர்களுக்கும் கொடுக்குறோம். போன வருஷத்தோடு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்காங்க. அதோடு சேர்த்து மக்களும் நம்ம என்ன போதுமான சேஃப்டிகள் கொடுக்கறது அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஒத்துழைச்சி நல்ல ஒரு ஃபீட்பேக்கை கொடுக்குறாங்க. இந்த ரெண்டு நாள் நாங்கள் இங்கே பாதுகாப்பு கொடுத்த நிலையில் இருக்கிறதுல இது வரைக்கும் எந்த ஒரு திருட்டோ இந்த சங்கிலியாக இருக்கிறதோ ஹேண்ட்பேக் இருக்கிறதோ இந்த மாதிரி எதுவும் அங்கே நடக்கலை. ஆலயத்தின் சுகாதாரத்தையும் தூய்மையையும் தொடர்ந்து நிலைநிறுத்த கிளீன் தைப்பூசம் அணியைச் சேர்ந்தவர்கள் துப்புரவு பணிகளை மேற்கொண்டு வந்ததையும் காண முடிந்தது. மக்களிடம் அந்த அவேர்னஸ் இருக்குது. ஆனால் இன்று காலையிலிருந்து பார்க்கும் பொழுது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எங்களுடைய வாலண்டியர்ஸ்க்கு. ஆனால் இருந்தபோதும் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள், தயவுசெய்து குப்பைகளை வந்து குப்பைத்தொட்டியில் போடும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இவற்றுடன் நாட்டு மக்களின் நல்லிணக்கம் மற்றும் ஒருமைப்பாட்டு உணர்வு குறித்த விழிப்புணர்வை பொது மக்களிடையே ஏற்படுத்தும் வண்ணமாக மலேசிய இந்திய இளைஞர் மன்றம் MIYC மலேசியன் யூனிட்டி மேட்டர்ஸ் என்ற திட்டத்தை இவ்வாண்டு முதன்முறையாக முகப்பை அமைத்திருந்தது. இப்போ வந்து நிறையா ரேஷியல் இஷ்யூஸ் அண்ட் ஆல்சோ நிறையா சென்சிட்டிவ் இஷ்யூஸ்லாம் வந்து ப்ரெசன்ட் மேட்டர் யாராக இருந்தாலும் சரி அவங்க ஈஸியாக வந்து அது சொல்கிறாங்க விதவுட் எனி திங்ஸ் ஆர் எனி ஆக்ஷன் பீங் டேக்கிங் அகேன்ஸ்ட் தேம் அண்ட் வி ஃபைண்ட் இட் வெரி கன்சர்னிங். ஏன்னா அக்கார்டிங் டு டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எவ்ரி திங் குளோபலாக பார்த்தா வந்து மலேசியா இஸ் நோன் ஃபார் ஒரு டைவர்சிட்டி, அந்த ஒற்றுமை, அதுக்காக தான் வந்து வெல் நோன் ஃபார் தட். இப்போ அந்த ஒற்றுமை பாதிக்கிறதுக்குன்னு வந்து ஏதாச்சும் ஒரு மனுஷனா வந்து வி ஹாவ் டு சேஃப் கார்ட் தட். அதுக்கு தான் வந்து மலேசியன் யூனிட்டி மேட்டர்ஸ்னு வந்து ஒரு நோக்கத்தை வந்து வி கொலாபரேட்டட் வித் மலேசியன் இந்தியன் யூத் கவுன்சில் புலாவ் பினாங். ஆலய நிர்வாகத்தினரின் விதிமுறைகளை பின்பற்றி சமய மரபு மாறாமல் நேர்த்தியான முறையில் பக்தர்கள் தைப்பூச திருவிழாவை கொண்டாடுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். Thank you.